தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் அப்படிங்கிறது 65 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது. எப்படியாவது இந்த திராவிட கட்சிகளை அழித்து விட முடியாதா? இந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கத்தை குறைத்து இந்த திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு சுத்தமான, நியாயமான, நேர்மையான ஒரு தமிழக அரசியலை உருவாக்க முடியாதா அப்படின்னு தமிழர்கள் ஒவ்வொருவரும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த 65 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா இந்த திராவிட கட்சிகள் பெரும்பாலும் யாரை பார்த்தும் பயந்ததே கிடையாது. இவங்க வந்து இப்ப திமுகவாகட்டும் அல்ல அதிமுகவாகட்டும், இந்த திராவிட கட்சிகள் இரண்டுமே வந்து நமக்கு என்ன, நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தான் ராஜா, நம்ம ரெண்டு பேர் ஒரு 5 வருஷம் திமுக ஆளட்டும், இல்லைன்னா அதிமுக ஆளட்டும், அவன் ஆளட்டும், இல்லைன்னா நான் ஆள்றேன், நான் ஒரு 10 வருஷம் அவங்க ஒரு 10 வருஷம் மாத்தி மாத்தி எங்களுக்குள்ள ஆட்சி செஞ்சு கொள்ளடிச்சுப்போம், எங்களுக்கு தட்டி கேட்க யாருமே இல்லை அப்படின்னு ஆட்டம் போட்ட கட்சிகள் தான் இந்த இரண்டு திராவிட கட்சிகளும். ஆனா இன்னைக்கு பிஜேபி கிட்ட வந்து மண்டிட்டு இருக்காங்க இந்த இரண்டு திராவிட கட்சிகளுமே. அடுத்தடுத்து டெல்லிக்கு போறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போறாரு, பின்னாடியே ஸ்டாலினும் போறாரு. அப்போ திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளையும் கதறவிட்டு கொண்டிருக்கிறது பாஜக. சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்களை வந்து மிகவும் அசிங்கப்படுத்தும் விதமா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது வந்து உண்மையிலேயே உறுத்தலாதான் இருந்தது, சரிங்களா? என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை பத்தி கேள்வி கேட்காதீங்க, அவர் வந்து இங்க மாநில தலைவர் தான், அவர் வந்து தேசிய தலைவர் கிடையாது, அவர் வந்து எந்த முடிவையும் எடுக்க மாட்டாரு, அவரோட கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல, அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமும் வந்து எங்களுக்கு கிடையாது, ஏன்னா பாஸ் வந்து டெல்லியில இருக்கிறாரு, டெல்லியில இருக்கக்கூடிய பாஸ் அதாவது நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் இவங்க மூணு பேரும் தான் வந்து எங்களுக்கு பாஸ், அதாவது இந்த பிஜேபியோட தலைமை, அவங்க கிட்டதான் நாங்க டைரக்டா பேசுவோம், அண்ணாமலை கிட்ட எல்லாம் நாங்க டைரக்டா பேச மாட்டோம், அண்ணாமலைக்கு வந்து மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திமிரு தெனாவட்டுலதான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். மன்னிக்கவும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வயதில் பெரியவர், இருந்தாலும் அவரு பேசினது வந்து உண்மையிலேயே உறுத்தலாதான் இருந்தது. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கிலாம் இருக்கு, பாஜகவை விட சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இங்க தமிழகத்துல, இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் இருக்கு, இன்னும் சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. எந்த ஒரு கட்சி தலைவராக இருந்தாலும் அவரை வந்து இந்த அளவிற்கு சிறுமைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி கொஞ்சம் திமிராவே பேசிட்டாரு, கொஞ்சம் இல்ல நிறைய பேசிட்டாரு, சரிங்களா? இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன அப்படின்னா, டெல்லியில நரேந்திர மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, ஜேபி நட்டா இருக்காரு, இவங்களோட தான் நாங்க டைரக்டா பேசுவோம், அவங்க தான் உண்மையான தலைவர்கள், இவங்க வந்து மாறிக்கிட்டே இருப்பாங்க, முன்னாடி வந்து தமிழிசை இருந்தாங்க, அப்புறம் முருகன் இருந்தாங்க, இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு, நாளைக்கு வேற ஒருத்தர் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலப்படுத்திட்டாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த விஷயம் அப்படியே டெல்லிக்கு போகுது. டெல்லிக்கு போன உடனே, ஓ, எடப்பாடி அவர்கள் இப்படி பேசிட்டாரா, திமுகவே வந்து அண்ணாமலை அவர்களை பேசுவதற்கு தயங்குறாங்க, ஏன்னா அடுத்தடுத்து பிடிஆர் அவர்களோட ஆடியோ வெளியாகுது, திமுகவினுடைய சொத்து பட்டியல் வெளியாகுது, திமுக அவங்களுடைய பினாமி சொத்துக்கள் அதன் அந்த நிறுவனங்கள் மீது வந்து ஐடி ரைட் நடந்துகிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த திமுகவினருமே வந்து கதி கலங்கி போய் உக்காந்துருக்கிறாங்க, என்னடா அது திமுகவை இப்படி மண்டியிட வச்சுட்டாங்களே பாஜக அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியல, அண்ணாமலை எதிர்த்து பேசுனா நம்மளோட வீடியோவோ ஆடியோவோ வெளியே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் வாயை மூடிட்டு கை கட்டிக்கிட்டு மௌனமா இருக்கிறாங்க, ஸ்டாலின் உட்பட. அப்படி இருக்கும் பொழுது பாஜகவோட கூட்டணியில இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி அண்ணாமலை அவர்களை தரைகுறவா பேசினது அமித்ஷா அவர்களுக்கு பொறுக்கவில்லை, அதாவது அவரால் வந்து ஏத்துக்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு எதிர்கட்சி சொல்லியிருந்தா அது பிரச்சனையே இல்லை, விட்டுருவாங்க, ஏன்னா எதிர்கட்சிக்காரங்க திமுக ஆதரவாளர்கள் திராவிட ஆதரவாளர்கள் அண்ணாமலை அவர்களை எவ்வளவோ பேசுறாங்க, சரிங்களா? அதை வந்து அவங்க பெருசா எடுத்துக்கல. ஆனா கூட்டணியில இருந்துகிட்டே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து மிகவும் சிறுமைப்படுத்தி பேசியது டெல்லி பாஜக தலைமைக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனால கோபமடைந்த டெல்லி பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில வந்து அமித்ஷா அவர்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவர் மட்டும் இல்ல, அவரோட சேர்த்து இன்னும் பல முக்கியமான அமைச்சர்கள், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லோருமே வந்திருக்காங்க. இவங்க எல்லோருமே போயிட்டு டெல்லியில வெயிட் பண்ணிருக்காங்க அமித்ஷா அவர்கள் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க எல்லாரும் முதல்ல போய் உட்காந்துட்டாங்க, அமித்ஷா அவர்களும் வந்துட்டாரு. சரி, அமித்ஷா அவர்களும் வந்துட்டாரு, நம்மளும் வந்துட்டோம், அடுத்த மீட்டிங் ஆரம்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம அதிமுக முன்னாள் எம்பிக்கள் அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லோருமே வந்து நினைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துலதான் ஒரு பெரிய ட்விஸ்ட், அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாரா, இன்னும் அண்ணாமலை வரல. சோ தலைவர் அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில
அந்த பிரச்சாரத்துல இருக்காரு, அதனால வந்து அவர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அவர் வந்ததுக்கு அப்புறம் மீட்டிங் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாராம். இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதிமுக கட்சியினருக்கும், திமிர் பிடித்த அதிமுக கட்சியினருக்கும் ஒரு செருப்படி கொடுத்தது போல் இருந்தது. இதுதான் உண்மை. ஜெயக்குமார் அவர்களும் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டாரு, சரிங்களா, அண்ணாமலை எல்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டாரு. அப்ப அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லிட்டாரு, அண்ணாமலை அவர்கள் வந்தாதான் மீட்டிங்கே ஆரம்பிக்க போறோம், அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, நீங்க உட்காந்தே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இவங்களும், எடப்பாடி பழனிசாமி அவர்களும், இவங்க கூட போன அமைச்சர்கள், அல்லக்கைகள் எல்லோரும் உட்காந்தே இருக்காங்க. இப்போ அண்ணாமலை அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது. அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகுதான் அந்த மீட்டிங்கை ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மீட்டிங்ல வந்து அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ வந்து நமக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்கு பொது எதிரி திமுக, இந்த நேரத்துல வந்து பாஜகவும் அதிமுகவும் உடைஞ்சது அப்படின்னா அது வந்து திமுகவுக்கு சாதகமாக போயிடும் நாடாளுமன்ற தேர்தலில், இதனால பொது எதிரி திமுகவை வீழ்த்துவதற்கு நாம ஒன்னா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இன்னும் சில விஷயங்களை பேசியிருக்காரு. நீங்க வந்து பிஜேபி கட்சியையும் அண்ணாமலை அவர்களையும் ரொம்ப தலைவுறைவா பேசுறீங்க, இதெல்லாம் குறைச்சிக்கோங்க, இந்த அது மட்டும் இல்லாம நீங்களும் வந்து நிறைய ஊழல்ல மாட்டிருக்கீங்க, உங்களோட டீட்டெயிலும் எங்ககிட்ட இருக்குது, உங்களுடைய ஊழல் பட்டியலையும் உங்களுடைய சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள் இதையும் வந்து எங்களால வெளியிட முடியும். ஏற்கனவே வந்து பிஜேபி சார்பா சொல்லியிருக்காங்க, எல்லா கட்சியில இருக்கக்கூடிய சொத்து பட்டியல், பினாமி பட்டியலையும் வெளியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அதிமுக வந்து இப்ப அலண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்ப அமித்ஷா அவர்கள் ஒரு செக் வைக்கிறாரு. அந்த செக் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து மொத்தம் 40 தொகுதிகள். இந்த 40 தொகுதிகள்ல 20-20 ஃபார்முலா, பாஜகவுக்கு 20, அதிமுகவுக்கு 20, 20-20 ஃபார்முலா. இதுக்கு ஓகேனா கூட்டணி, இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காராம், 20-20 ஃபார்முலா தான் வந்து என்னோட பிளானு, 40ல் உங்களுக்கு 20, எனக்கு 20, இந்த 20ல் ஒருவேளை இதுக்கும் கீழே நீங்க குறையணும், குறைஞ்சி வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த 20ல் சரியாக பாஜகவுக்கு மிகவும் சாதகமான ஒரு 12 தொகுதிகளை வந்து நாங்க தேர்ந்தெடுப்போம். அந்த 12 தொகுதிகளில் நீங்க வந்து கட்டாயமா கொடுத்தாகணும், 12க்கு கீழே போக கூடாது, 12ல் இருந்து 20க்குள்ள, சரிங்களா அப்படிங்கறத அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. நாங்க கேட்கறது 20 தொகுதி, உங்களுக்கு 20, எனக்கு 20, அந்த 20ல் நீங்க வந்து இல்லைங்க இந்த 20 எல்லாம் கொடுக்க முடியாது, ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அந்த 20ல் 12 தொகுதிகளை வந்து நாங்க செலக்ட் பண்ணுவோம், பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய 12 தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணுவோம், அந்த 12 தொகுதிகளையும் நாங்கள் கேட்கக்கூடிய 12 தொகுதிகளையும் கொடுத்தே ஆக வேண்டும், குறைஞ்சபட்சம் 12, அதிகபட்சம் 20, இதுதாங்க பிஜேபியோட ஒரு டிமாண்டு, சரிங்களா, அதிமுகவிடம் பிஜேபி வைக்கக்கூடிய டிமாண்டு. இப்போ அடுத்ததாக ஜூன் மாதம் இன்னொரு மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்ல யாராருக்கு எத்தனை, அதாவது எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதி அப்படிங்கறத ஃபைனலைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாராம். ஆக மொத்தம் 20-20 ஃபார்முலாவில் அமித்ஷா அவர்கள் பேசிட்டாரு. அமித்ஷா அவர்கள் இந்த அளவிற்கு தைரியமாக பேசுறாரு அப்படின்னா, அதற்கு காரணம் அதிமுகவும் ஊழல்ல சிக்கியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது 900 கோடி ரூபாய் தார் ஊழல் இருக்கிறது. நெடுஞ்சாலை போட்டதுல தார் கொள்முதல்ல வந்து ஊழல் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், 900 கோடி இந்த ஊழலும் சிக்கி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம விஜயபாஸ்கர் சிக்கியிருக்காரு. இன்னும் அதிமுக பல புள்ளிகள் வந்து இவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து நிறைய ஊழல் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பிஜேபி கிட்ட அப்படியே இருக்கு. திமுக அதிமுக இரண்டு கட்சிகளின் குடுமி பிடி பாஜகவிடம் இருக்கிறது. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல அண்ணாமலை அவர்களை சிறுமைப்படுத்திட்டு, நான் எதுவா இருந்தாலும் நேரடியா பாஸ் கிட்ட மட்டும்தான் பேசுவேன், இங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்திட்டாரு. அங்க போய் பார்த்தா அண்ணாமலை அவர்கள் வந்தா தான் மீட்டிங்க, அது வரைக்கும் நீங்க உக்காருங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவினரை ஆஃப் பண்ணிட்டாரு அமித்ஷா அவர்கள். ஆக மொத்தம் இங்க நடக்கிற எல்லாத்தையுமே டெல்லி தலைமை வாட்ச் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஒரு ஒரு செகண்டும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ஒரு நாளும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குது, யார் யார் என்னென்ன பேசுறாங்க அப்படிங்கிறது அப்படியே அமித்ஷா அவர்களுக்கும் ஜேபி நட்டா அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து இப்ப அண்ணாமலை அவர்களை அசிங்கப்படுத்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களை கூப்பிட்டு வச்சு அமித்ஷா அவர்கள் அசிங்கப்படுத்தி விட்டார். இப்ப டெல்லியில இருந்து திரும்பி வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு, எங்களுக்கும் பிஜேபிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க கூட்டணியில தான் இருக்கோம் அப்படின்னு பம்முறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பம்மணும், பம்மித்தான் ஆகணும்.
சரிங்களா, எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சிகளும், கேட்க ஆள் இல்லாம இவங்க 10 வருஷம் ஆளுவாங்களாம் இவங்க கொள்ளடிப்பாங்களாம், அப்புறம் இவங்க 10 வருஷம் ஆளுவாங்களாம் இவங்க கொள்ளடிப்பாங்களாம், இவங்களை இவங்க கைது பண்ற மாதிரியும் ஒரு நாடகம் போடுவாங்களாம், இவங்களை இவங்க கைது பண்ற மாதிரி நாடகம் போடுவாங்களாம், இப்படியே மாறி 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 இரண்டு திராவிட கட்சிகளும் தமிழகத்தை 65 ஆண்டுகளாக கொள்ளையடித்து கொண்டு இருக்கிறார்கள், கொள்ளை கூடாரமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு, உடனடியாக நம்மால அடிச்சுட்டு பின்னாடியே போறாரு ஸ்டாலின் அவர்கள். எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு அப்படின்னா, நியூஸ்ல என்ன சொல்றாங்க, இங்க தமிழகத்துல வந்து கிண்டியில பல்நோக்கு மருத்துவமனை திறக்கிறாங்க, அதற்கு வந்து அதை திறப்பு அந்த திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவர் அழைப்பதற்காக ஸ்டாலின் அவர்கள் செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நியூஸ்ல வருது. ஆக்சுவலா அது உண்மை இல்ல, அதை வந்து அதை காரணமா வச்சுக்கிட்டு டெல்லிக்கு போறாங்க. ஆனா அங்க திரைமறைவுல என்ன நடக்குது அப்படின்னா, அங்க டெல்லிக்கு போயிட்டு என்னங்க ஜி ஸ்கொயர் மேல வந்து ரைடு விடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் காலில் விடுறாரு நம்ம தலைவர். வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டாலின் அவர்கள் இப்போ அதை பத்தி தான் பேச போறாரு. இப்படி ஐடி ரைட்லாம் விட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் சொத்துப்பட்டியில் ஒளியிடுறாரு, அதே போல வந்து பீட்டர் அவர்களோட ஆடியோலாம் வந்துகிட்டு இருக்குது, கொஞ்சம் எங்களை காப்பாத்துங்க எஜமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேச போறாரு. அந்த இடத்துல நம்ம எஜமான் அமித்ஷா அவர்கள், அது மட்டும் இல்லாம குடியரசுத் தலைவர் மூலமாகவோ அல்லது அமித்ஷா அவர்கள் நேரடியாகவோ இல்லைனா வந்து இவங்க ரகசிய சந்திப்பு கூட இருக்கும், ஸ்டாலின் அவர்களும் ஜேபி நட்டா அவர்களும் ரகசிய சந்திப்பு கூட இருக்கும், டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களோட ரகசிய சந்திப்பு வெளியே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா, ஆக மொத்தம் எப்படியோ யார் மூலமாகவோ ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு தகவல் வரும். என்ன தகவல் அப்படின்னா, நீங்க ஏன் டெல்லி வந்திருக்கீங்கலாம் தெரியும், இப்போ வந்து நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்களா கழட்டி விடுறீங்களா, காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மருமகன் ஜெயிலுக்கு போயிடுவாரு, ஜி ஸ்கொயர்ல ரேடு இன்னும் அதிகமாகும், உங்களோட ஊழல் எல்லாம் வெளியே கொண்டு வருவோம், நிறைய பேர் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ஆட்சி கலைக்கப்படும், காங்கிரஸோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. சரிங்களா, இப்போ ஒருவேளை காங்கிரஸ் நீங்க கழட்டி விடுறீங்க அப்படின்னா இது எதுவும் நடக்காதுப்பா, உங்க மருமகன் ஜெயிலுக்கு போக மாட்டாரு, இதுதான் டிமாண்ட். பிஜேபி வைக்கக்கூடிய செக் இதுதான், இப்ப திமுகவுக்கும் ஒரு செக் வச்சாச்சு அதிமுகவுக்கும் ஒரு செக் வச்சாச்சு, அதுதான் பிஜேபி. என்னைக்குமே வந்து எத்தனுக்கு எத்தன் உலகத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி உண்டு. சரிங்களா, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு ஆடவும் கூடாது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு திராவிட கட்சிகளும் பாஜகவிடம் மண்டியிட்டு விட்டன. ஏன்னா அதிமுகவினரும் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு வந்து பிஜேபி கிட்டலாம் நாங்கள் மண்டியிட மாட்டோம், நாங்கள் யாரு பழமையான கட்சி, பழம்பெருமை கட்சி, எத்தனை வருஷம் நாங்கள் வந்து இருக்கோம், பிஜேபிலாம் நேத்து வந்த கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. திமுக அதிமுக ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க. இன்னைக்கு ரெண்டு பேருமே போயிட்டு டெல்லியில அமித்ஷா அவர்களோட காலில் தான் விழுந்திருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களும் இப்ப போயிட்டு இன்னும் அங்க மீட்டிங்லாம் நடந்துகிட்டு இருக்கும், இது சம்பந்தமா தான் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க ரகசியமாக, எப்படியாவது ஐடி ரைட் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து வெளியே அதாவது எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க ஐடி ரைட் எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. ஆக மொத்தம் இரண்டு திராவிட கட்சிகளுமே பாஜகவிடம் மண்டியிட்டு விட்டன, அசிங்கப்பட்டு விட்டன. கூடிய விரைவில் இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத திமுக அதிமுக என இரண்டு திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு தமிழகம் விரைவில் உருவாக்கப்படும், அது பாஜகவால் உருவாக்கப்படும். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நிச்சயமாக திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகம் உருவாக்கப்படும் என்பதை இந்த பதிவில் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.